அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ பதிவில் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது என்பதை பற்றியும் 12 ராசிகளுக்கான நற்பலன்களை பற்றியும் தான் முழுமையாக இந்த வீடியோ பதிவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோ பதிவானது உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ள வகையில் தான் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் முதன் முறையாக நம்மளுடைய சேனலை பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்க பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமாக உடனுக்குடனே வந்து சேரும். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்று 9/4/2023 சுபகிரத வருடம் பங்குனி மாதம் 26ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை, மாலை 3:30 முதல் 4:30 வரை. இப்போ வாங்க 12 ராசிக்கான நற்பலன்களை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மேசராசிக்காரர்களுக்கு இன்று ஆக்கப்பூர்வமான நாளாக அமையும். நீங்கள் புத்துணர்ச்சியுடனும் உறுதியுடனும் காணப்படுவீங்க. புதிய முயற்சிகள் இன்று உங்களுக்கு சாதகமான பலன்களை தரும். வேலை மற்றும் தொழிலை பொறுத்தவரை இன்று பணியிட சூழல் சிறப்பாக இருக்கும். உங்கள் பணிகளை குறித்த நேரத்திலும் முடிப்பீங்க. நீங்கள் உற்சாகத்துடனும் சிறப்பாக பணிகளை செய்து முடிப்பீங்க. காதல் மற்றும் திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை உங்கள் துணையுடன் நட்புணர்வு நடந்து கொள்வீர்கள். இருவரும் உறவின் மதிப்பை உணர்ந்து ஒருவர் மற்றொருவர் மீது அன்பு செலுத்துவீங்க. நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று உங்களுக்கு பணம் தேவைகள் பூர்த்தியாகலாம். உங்கள் சேமிப்பு உயர்வதை காண்பீங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியத்துடனும் இருப்பீங்க. அதே போல உங்களிடம் காணப்படும் ஆற்றல் காரணமாக உங்கள் ஆரோக்கியம் ரொம்பவே சிறப்பாக காணப்படும். ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் போக்கை கண்டு நீங்கள் மகிழ்ச்சி அடைவீங்க. உங்கள் கனவுகளும் விருப்பங்களும் நிறைவேறும். தொலைதூரத்தில் நல்ல செய்தி கிடைக்கப்பெறுவீங்க. தொழில் மற்றும் வியாபாரத்தில் இன்று மிகுந்த ஆற்றலுடனும் உற்சாகத்துடனும் பணியாற்றுவீங்க. தொழில் சம்பந்தமான பயணங்களை மேற்கொள்வீங்க. காதல் மற்றும் திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை உங்கள் வாழ்க்கை துணையுடன் நீங்கள் மிகவும் அன்பாக நடந்து கொள்ள முயற்சிப்பீங்க. உங்கள் உறவு சிறப்பாகவும் இருவரும் மகிழ்ச்சியுடனும் மன நிறைவுடனும் இருப்பீங்க. நிதி நிலைமையை பொறுத்தவரை உங்களிடம் அதிக அளவு பணம் காணப்படும். பணத்தை பயனுள்ள வகையில் செலவு செய்வீங்க. அது உங்களுக்கு மன நிறைவை தரும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் முதுகு வலியும் ஏற்படலாம். உங்கள் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும். மிதுனராசிக்காரர்களுக்கு இன்று உங்கள் அணுகுமுறையில் பொறுமையும் உறுதியும் தேவை. வேகத்தை தவிர்க்க வேண்டும். சிறப்பாக திட்டமிட்டால் நல்ல பலன்களை பெறலாம். வேலை மற்றும் தொழிலை பொறுத்தவரை அமைதியாகவும் எதிலும் தலையிடாமல் இருப்பதன் மூலம் உணர்ச்சி வசப்படாமல் இருக்க உதவும். பணியிடத்தில் சில சவால்களை சந்திக்க நேரிடும். என்றாலும் உங்கள் திறமை மூலம் சமாளிக்கலாம். உங்களை நீங்களே உற்சாகப்படுத்திக் கொள்ளுங்க. காதல் மற்றும் திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை உங்கள் துணையின் தேவைகளை புரிந்து கொண்டு நடந்து கொள்ளுங்க. உணர்ச்சி வசப்படுவது உங்கள் துணையை ஏமாற்றாமல் இருக்க முயலும். நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று உங்களுக்கு நிதி நிலைமை சிறப்பாக இருக்காது. தேவையற்ற செலவுகள் ஏற்படலாம். அதே போல ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று உங்களுக்கு ஆரோக்கியம் சிறிது குறைந்து காணப்படும். நன்றாக உண்டு, ஆரோக்கியத்தை பராமரியுங்க. கடகராசிக்காரர்களுக்கு இன்று செய்யும் எந்த செயலும் நம்பிக்கையும் உறுதியும் தேவை. இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமாக இல்லாத போதிலும் உங்களை நீங்களே உற்சாகப்படுத்திக் கொள்ளுங்க. வேலை மற்றும் தொழிலை பொறுத்தவரை இன்று அதிகப்படியான பணிகள் சந்திக்க நேரிடலாம். பணிகளை ஒழுங்குபடுத்தி முன்னுரிமைப்படி செய்தால் குறித்த நேரத்தில் முடிக்க இயலும். காதல் மற்றும் திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை உங்களுக்கு உங்கள் துணைக்கும் இடையில் இடைவெளி அனுமதிக்காதீர்கள். இன்று நீங்கள் எளிதில் உணர்ச்சி வசப்படலாம். இந்த போக்கை தவிர்ப்பது நல்லது. பண மற்றும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று உங்கள் லட்சியம் சேமிப்பாக இருக்க வேண்டும். முடிந்த அளவு சேமிக்க வேண்டும். பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நேர்மறையாக அணுகுமுறை தேவை. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இனிப்பு உணவு வகைகள் காரணமாக பல்வலி ஏற்படலாம். அதனை தவிர்ப்பது நல்லது. சிம்ம ராசியினர் உங்கள் புத்திசாலித்தனத்தை வளர்த்து கொள்ளுங்க. உங்கள் அனுபவத்திலிருந்து பாடம் கற்றுக்கொள்ளுங்க. இதனால் வெற்றி பெற்ற மனிதராக ஆவீர்கள். வேலை மற்றும் தொழிலை பொறுத்தவரை இன்றைய வெற்றியின் ரகசியம் சிறந்த திட்டமிடல் ஆகும். அட்டவணையிட்டு பணி செய்தால் பணிகளை சுலபமாக செய்து இயலும். காதல் மற்றும் திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை உங்கள் துணையிடம் பொறுமையாக நடந்து கொள்ளுங்க. உங்கள் உறவை நல்லுறவாக்க இது மிகவும் அவசியம். நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி நிலைமை சுமாராக இருக்கும். காப்பீடு போன்ற வகையில் எதிர்பாராத பணவரவு காணப்படும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியமாக இருக்க உடற்பயிற்சியும் தியானமும் அவசியம். ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது நல்லது.
கன்னிராசி அன்பர்களுக்கு இன்று முன்கூட்டியே திட்டமிடலும் கவனமும் இன்று மிகவும் அவசியம். பிரார்த்தனை இன்று நல்ல பலன்களை உங்களுக்கு தரும். வேலை மற்றும் தொழிலை பொறுத்தவரை இன்று சிறந்த பலன்களை காண்பதற்கு திட்டமிட வேண்டியது அவசியம். உங்கள் முயற்சியில் நேர்மை தேவை. காதல் மற்றும் திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை உங்கள் துணையை புரிந்து கொண்டு அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும். அன்பை ஒருவருக்கொருவர் கொடுத்து பெறுவதன் மூலம் உறவு சுமூகமாக இருக்கும். நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று உங்கள் குடும்பத்தாருக்கு பண செலவு செய்ய நேரிடும். இதனால் மகிழ்ச்சியின்மை காணப்படும். இன்று செலவுகள் அதிகமாக உங்களுக்கு காணப்படும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று முதுகு வலி ஏற்பட வாய்ப்புள்ளது. குளிர்ச்சியான உணவு வகைகளை தவிர்ப்பது ரொம்பவே நல்லது. துலாம் ராசியினருக்கு உங்கள் தைரியம் மற்றும் உறுதி காரணமாய் வெற்றி கிடைக்கும். நீங்கள் செய்யும் செயல்களில் நம்பிக்கையுடன் செய்யுங்க. அமைதியாக இருக்க வேண்டிய அவசியம் இருப்பதால் இசையும் கேளுங்க. வேலை மற்றும் தொழிலை பொறுத்தவரை இன்று பணிகள் அதிகமாக காணப்படும். உங்கள் பணிகளை கையாள்வது எப்படி என்று தெரிந்து கொள்ளுங்க. இது உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். காதல் மற்றும் திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை உங்கள் துணையுடன் அமர்ந்து பேசுங்க. இருவரும் கலந்து பேசுவதன் மூலம் உறவின் தேவையை புரிந்து கொள்ளலாம். நிதி நிலைமையை பொறுத்தவரை பணத்தை கவனமாக கையாள வேண்டியது அவசியம். நிதி நிலைமையை கண்காணிப்பதன் மூலம் பண இழப்பை தடுக்கலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பதட்டத்தை தள்ளி வைப்பதன் மூலம் நல்ல ஆரோக்கியத்தை பராமரிக்கலாம். தலைவலி மற்றும் செரிமான சம்பந்தப்பட்ட சிறு பிரச்சனைகளால் பாதிக்கப்படலாம். விருச்சிக ராசியினருக்கு இன்றைய நாள் முழு அளவிலான அனுகூலத்தை அளிக்காது. பலன்கள் தாமதமாக கிடைக்கும். உங்கள் அர்ப்பணிப்பு நீங்கள் கையாளும் முறையில் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். வேலை மற்றும் தொழிலை பொறுத்தவரை பணிகளை திட்டமிட்டு அதன்படி செயல்படுத்தினால் கடைசி நிமிடம் அல்லல்களை தவிர்க்கலாம். அதன்படி பதட்டமின்றி காணப்படலாம். விருச்சகராசிக்காரர்களின் காதல் மற்றும் திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை நீங்கள் உங்கள் கணவன் மனைவிக்கு உற்ற துணையாக இருங்க. உங்கள் இனிமையான வார்த்தைகளால் உற்சாகப்படுத்துங்க. இதனால் உறவு வலுப்படும். நிதி நிலைமையை பொறுத்தவரை சாதாரணமாக செய்யும் செலவை விட இன்று அதிகமாக செலவு செய்வீங்க. என்றாலும் பணத்தை பயனுள்ள நோக்கத்துக்காக செலவு செய்வீங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று எண்ணெய் பதார்த்தங்களை உண்ண வேண்டாம். அது உங்கள் தோளை பாதிக்கும். தனுசு ராசியினருக்கு இன்று உங்களிடம் ஆற்றல் நிறைந்து காணப்படும். கடினமான பணிகளை கூட எளிதாக குறித்த நேரத்திற்கு முடித்து காட்டுவீங்க. வேலை மற்றும் தொழிலை பொறுத்தவரை பணியில் புதிய மைக்கல்லை அடைவீர்கள். உங்கள் இலக்குகளை எளிதில் அடைவீங்க. அதே போல உங்கள் பணியை நீங்களே கையாளும் விதத்தை, உங்கள் வேகம் மற்றும் துல்லியத்தையும் உங்கள் மேலதிகாரிகள் பாராட்டுவார்கள். காதல் மற்றும் திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை நீங்கள் உங்கள் துணையிடம் நேர்மையாக நடந்து கொள்வீர்கள். சந்திப்புகளும் இணைந்து செயல்படுவதன் மகிழ்ச்சி அதிகரிக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியத்தில் எந்த குறைபாடும் இருக்காது. பொதுவாகவே ஆரோக்கியம் எல்லா விதத்திலும் சிறப்பாக இருக்கும். மகர ராசியினருக்கு நீண்ட கால திட்டங்களை அமைப்பது அவசியம். இன்று வாழ்வின் சௌகரியங்களுக்கு பணம் சம்பாதிப்பீர்கள். இன்றைய சம்பவங்கள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக அமையும். தொழில் மற்றும் வேலையை பொறுத்தவரை உங்கள் பணியில் மகிழ்ச்சியும் திருப்தியும் காணப்படும். உங்கள் பணியில் உற்சாகத்தையும் காண்பீங்க. இது உங்களுக்கு மகிழ்ச்சியை அளிக்கும். காதல் மற்றும் திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை இன்று நீங்கள் இருவரும் மகிழ்ச்சியுடன் இருப்பீங்க. நிதி நிலைமையை பொறுத்தவரை வீட்டில் சுப நிகழ்ச்சிக்காக பண செலவு செய்வதில் மகிழ்ச்சி காண்பீங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். என்றாலும் பதட்டத்தை தவிர்க்க வேண்டும். கும்பராசியினர் இன்று அமைதியாகவும் பொறுமையாகவும் இருக்க வேண்டும். இதன் மூலம் மகிழ்ச்சி கிடைக்கும். தேவையற்ற ஏமாற்ற உணர்வுகளை தவிர்த்திடலாம். வேலை மற்றும் தொழிலை பொறுத்தவரை பணியில் உங்கள் நிஜமான திறமையை காண்பீர்கள். பணிகளை கவனமாக கையாண்டால் நல்ல பலன்கள் காணலாம். காதல் மற்றும் திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை உங்கள் துணையுடன் அமைதியாக நடந்து கொள்ளுங்க. நச்சரிக்கும் வகையில் எதையும் கூறாதீர்கள். அவரின் அதிக நேரம் செலவிடுங்க. பணம் மற்றும் நிதி நிலைமையை பொறுத்தவரை செலவுகள் அதிகமாக காணப்படும். என்றாலும் இன்று பணத்தை திறமையாக கையாண்டால் இன்றைய நாள் சுமூகமாக இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று பதட்டமுடன் காணப்படுவீங்க. இதனால் தலைவலி ஏற்படலாம். மீன ராசியினருக்கு இன்று கவனமாகவும் சாமர்த்தியமாகவும் செயல்களை செய்ய வேண்டும். சிறு கவனச்சிதறல் காரணமாக கூட தவறுகள் நேரிடலாம். வேலை மற்றும் தொழிலை பொறுத்தவரை உங்கள் பணியில் மேலதிகாரிகளின் பாராட்டை பெறும் அளவிற்கு இருக்காது. மனம் தளராமல் தொடர்ந்து முயற்சி செய்தால் விரைவில் பாராட்டை பெற இயலும். காதல் மற்றும் திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை இன்று முக்கியமான விஷயங்களை பற்றி உங்கள் துணையிடம் பேசாதீர்கள். பணம் மற்றும் நிதி நிலைமையை பொறுத்தவரை அதிகரிக்கும் செலவுகளை கண்டு கவலை கொள்ளாதீர்கள். பணம் பயனுள்ள வகையில் செலவாகும். எனவே கவலை வேண்டாம். அதே போல ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று யோகா அல்லது தியானம் மேற்கொள்வது சிறந்தது. பதட்டம் காரணமாக தொடைகள் வலி காணப்படலாம்.
என்ன நண்பர்களே, இந்த வீடியோ பதிவில் 12 ராசிக்கான நற்பலன்களை பார்த்து தெரிஞ்சிருப்போம். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ள வகையில் தான் இருந்திருக்கும். ஸோ வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நீங்கள் என்ன ராசிக்காரங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நன்றி.